ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எபிரேயர் 10:35 இளைஞன் ஒருவன் ஒரு மூதாட்டியிடம் வந்து, நான் ஒவ்வொரு முறை முயற்சி செய்யும் போதும் தோல்வியடைந்து விடுகிறேன். நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். என் முயற்சியை நான் கைவிட்டு விடட்டுமா? நான் இனி ஒருபோதும் முயற்சி செய்ய வேண்டாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அந்த மூதாட்டி சோர்ந்து போன அந்த இளைஞனிடம், பேதுரு மீன் பிடிக்க முயற்சி செய்து ஒரு மீனும் பிடிக்க முடியாமல் சோர்ந்து போன போது இயேசு என்ன சொன்னார் என்று நீ எப்போதாவது வாசித்திருக்கிறாயா? எந்த கடலில் மீன் கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்களோ அதே கடலில் ஆழத்திலே மீண்டும் வலையை போட சொன்ன போது ஏராளமான மீன்களை பிடித்தார்களே. ஆகவே நீயும் உன் தைரியத்தை விட்டுவிடாமல் மீண்டும் முயற்சி செய் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை இந்த இளைஞனை போல பலமுறை முயற்சி செய்தும் தோல்வியடைந்ததால் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் தோற்று போன அதே இடத்தில் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தோல்வியை பார்த்து முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதிருங்கள். ஈசாக்கு வர வர விருத்தியடைந்ததை பார்த்து பெலிஸ்தியர் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் காலத்திலே அவர் தோண்டிய துறவையெல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். மீண்டும் ஈசாக்கு பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளையெல்லாம் தோண்டினார். கேரார் ஊரிலே மேய்ப்பர்கள் வந்து ஈசாக்குடைய வேலைக்காரர் தோண்டின நீரூற்றுகளை கண்டு இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் செய்தார்கள். எனவே ஈசாக்கின் வேலைக்காரர் வேறொரு துறவை தோண்டினார்கள். அங்கும் வந்து இந்த தண்ணீர் தங்களுடையது என்று வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு துறவை தோண்டி தண்ணீர் கண்டபோதெல்லாம் அவரோடு வந்து அந்த தேசத்து ஜனங்கள் இந்த துறவு தங்களுடையது என்று போராடினார்கள். ஈசாக்கு சோர்ந்து போய் தன் முயற்சியை விட்டுவிடவில்லை. பின்பு மீண்டும் வேறொரு துறவை தோண்டினார். அதை குறித்து வாக்குவாதம் செய்ய யாருமே வரவில்லை. ஈசாக்கு அந்த தேசத்திலே பழுகும்படிக்கு தேவன் அவருக்கு இடம் உண்டாக்கி கொடுத்தார். அந்த இடத்திலே தேவன் அவருக்கு சுரக்கும் நீரூற்றுகளை தந்தார். ஈசாக்கு அந்த நீரூற்றுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நமது தோல்விகளை கண்டு முயற்சிப்பதை நாம் நிறுத்திவிட வேண்டாம். தேவ ஆலோசனைப்படி மீண்டும் முயற்சி செய்வோம். நாம் தோற்று போன அதே இடத்தில் தேவன் மாபெரும் வெற்றியை நமக்கு தருவார். God bless you. Have a blessed day.